வணக்கம் உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எங்கள் பாரம்பரிய முறப்படி செய்த பாட்டியின் கைப்பக்குவத்திலான திருக்கமீன் குளகறி. வாங்கோ திருக்கமீனில் குளகறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். திருக்கமீன் அரை கிலோ எடுத்து தோலெல்லாம் மகிழ்ந்து எடுத்து போட்டு துண்டா சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மிகவும் நல்லது. 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 8 எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பூ ஒரு பாதி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கிறேன். வெள்ளைப்பூ தான் இதுக்கு எடுக்கணும். கறிவேப்பிலை சிறிதளவு, புளி வந்து ஒரு சின்ன பாக்களவு எடுத்திருக்கிறேன். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உள்ளி வந்து 1-8 பல் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் மிகவும் நல்லது. 25 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்புத்தூள் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். இதை நான் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் மண் சட்டியில் இப்படி குளக்கறி வையுங்க, மிகவும் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன், சூடாகட்டும். இப்போ இன்னொரு சட்டியில் நாங்கள் இந்த தேங்காய் பூவை வறுக்க போகிறோம். இதுக்கெல்லாம் பொன்னுரமாக வறுக்கக்கூடாது, லேசான வறுவலாக இருக்கணும். வாசனை வர்ற மாதிரி இருந்தால் காணும். இதுலேயே இந்த உள்ளியையும் மிளகையும் சேர்த்து வறுத்திடுவோம். இப்போ பாருங்க எண்ணெய் சூடாகிட்டுது. இதில் கடுகு பெருஞ்சீரகம் போடுவோம். கண்டிப்பாக கடுகு பெருஞ்சீரகம் போட்டால் தான் இந்த வாசனையாக நல்லா இருக்கும். இதில் இப்போ நாங்கள் வெங்காயத்தை சேர்ப்போம். வெங்காயத்தில் நான் கொஞ்சம் வைக்கிறேன், இதை நண்டு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் வதங்கட்டும். 1-2 நிமிஷம் வெங்காயம் வதங்கிட்டுது. இதுலேயே இந்த பச்சை மிளகாய் சேர்க்கிறேன், கறிவேப்பிலை. இப்போ பாருங்க வறுவட்டு வாசம் வர தொடங்கிட்டுது. நாங்கள் இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுவோம். இதை மிக்சியில் தண்ணி விடாமல் அடிச்செடுக்க போகிறோம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வதங்கிட்டுது. இதில் இப்போ நாங்கள் இந்த மீனை சேர்த்துடுவோம். மீனை சேர்த்துட்டு இப்போ இந்த மீனுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் நல்லா கலந்து விட்டுடுவோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா இந்த வெடுக்கன்னு சொல்கிறது இருக்காது. இதுக்கு நிறைய தண்ணி விடக்கூடாது, ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டால் காணும், மீன் டக்கண்டா விஞ்சிடும். மூடி விட்டுடுவோம். இடையில 2 தரம் துறந்து துறந்து பார்த்து மீனை நல்லா கிளறி விட வேணும். குழம்புக்குன்னா நாங்கள் கரண்டி வச்சு அதை உடைஞ்சிடுமென்று கரண்டி வைக்காமல் இருப்போம். இதுக்கு நீங்கள் கிளறி கிளறி விட்டால் தான் உதிர்ந்து வரும். இப்போ இதுக்கு நாங்கள் இந்த மிக்சியில் அடித்து வச்ச உள்ளி மிளகு தேங்காய் பூவை இதில் சேர்க்க போகிறோம். இதில் மிளகு, மிளகாய், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதேபடியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு உரைப்பு குறைவாக வேணுமென்றால் நீங்கள் இதுவில் குறைச்சி போடலாம். இந்த உள்ளி வந்து நல்லா வதங்காதபடியாக அந்த பச்சை வாசம் இருக்கும், அந்த பச்சை வாசம் இதில் போக வேணும். நல்லா சேர்த்து விடுவோம். இதுலேயே இப்போ நாங்கள் இந்த புளியை பாருங்க கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடுவோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சு நாங்கள் அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடுவோம். இது வந்து அரைப்பருவமாக கடிவடைக்கில் நல்லா இருக்கும். இந்த உள்ளி இந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டுது, போகும் வரைக்கும் அதை நீங்கள் விட்டீங்களண்டா சரி. இப்படி குழஞ்சி வர வேணும். இதுதான் குளகறி என்று சொல்கிறது. குளியெல்லாம் இருக்கிற நாடி இதுக்கு பேர் குளகறி.
திருக்க மீன் என்றாலே குலகரி தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். எங்கள் பாட்டி எங்களுக்கு இதை அடிக்கடி செய்து தருவா. மிகவும் சுவையாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான குலகரி தயாராகிட்டுது. இது வந்து சோறுக்கு, புட்டுக்கு, இடியப்பத்துக்கு எதுக்கு வேணுமென்றாலும் நீங்கள் சாப்பிடலாம். இன்னும் வெள்ளை புட்டுக்கும் மிகவும் சூப்பராக இருக்கும். பாருங்க இப்படி இருக்கண்டு. இன்றைக்கி நான் வெள்ளை புட்டாக வச்சுருக்கிறேன். வெள்ளை புட்டுக்கு இருக்க மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த குலகரி வச்சுருக்கிறேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பழமையை மறக்காமல் இந்த குலகரியை செய்து பாருங்கோ. இது என்ற பாட்டி இந்த கைப்பக்குவம் எப்படி இருந்தேன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க. பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.